பாஸ்கா என்கிழமையிலே வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு இந்த பெருவிழா நாளிலே நமக்கு திருதூதர் பணியினுடைய 4வது அத்தியாயத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது அவர்கள் வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு. இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் முதலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சலடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்போது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவராகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி பிரிவு 21 வார்த்தைகள் முதல் 14 வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு. சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் இருக்கின்ற கானாவைச் சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்பொழுது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன்பிடிக்கப் போகின்றேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகிலே ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையிலே நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள்.
அவர் படகின் வலப்பக்கத்திலே வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதனால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தன் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பிலே கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களோடு வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றிலே சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகிலே ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்களது அருகிலே வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினியவர்களே, பேதுருவினுடைய ஒரு நல்ல அற்புதமான மாற்றம் அல்லது சாட்சியம் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கையை தருவது போல அமைந்திருக்கின்றது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று சொன்னவருடைய கூற்றை கேட்டு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அன்றைக்கு நம்பிக்கை கொண்டார்கள் என்பதை திருதூதர் பணியிலே நாம் இன்றைக்கு வாசிக்க பார்க்கின்றோம். அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார், அவர் உயிர்த்தார், நாங்கள் கண்டோம், நீங்கள்தான் அவரை சிலுவையிலே அறைந்தீர்கள் என்று அந்த ஒரு தெளிவான கருத்தை அவர் எடுத்து உரைத்தார் என்பதனை இந்த நாளிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம். திருதூதர் பணியை எழுதிய லூக்கா ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழி கூறினார் என்று எழுதியிருப்பதை நாம் வாசிக்க பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, ஆவியானவருடைய அற்புதமான ஒரு செயல்பாடு துணிவு மிக்க வாழ்க்கையை அவர் மனிதர்களுக்கு கொடுக்கின்றார். எதற்கும் அஞ்சாத ஒரு வாழ்வு அங்கு அருளப்படுகிறது, ஆவியினால் தரப்படுகிறது என்பதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் பவுலடிகளார் திபத்தைக்கு எழுதிய திருமணலிலே சொல்லியிருப்பது போல, நாம் கோழைகளாக இந்த உலகிலே படைக்கப்படவில்லை, கோழைகளாக நம்முடைய இதயம் நமக்கு தரப்படவில்லை என்பதுதான் உண்மை. எனவே தூய ஆவியினுடைய அபிஷேகத்தால் நாம் ஒவ்வொருவருமே துணிவு மிக்கவர்களாக இந்த மண்ணுலகிலே வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உடலை மட்டும் கொல்லுவோருக்கு அஞ்சாதீர்கள், உடலையும் ஆன்மாவையும் எரிநரகத்திற்கு தள்ள வல்லவராயிருப்பவர்க்கு மட்டுமே அஞ்சுங்கள் என்று அன்றைக்கு ஆண்டவர் மொழிந்ததை நாம் இந்த வேளையிலே நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே உடல் அளவிலே சோர்வுகள் ஏற்பட்டாலும், உள்ளத்தளவிலே போராட்டங்கள் ஏற்பட்டாலும், ஆன்ம அளவிலே கரைகள் நிறைந்ததாய் நாம் மாறிய போதிலும் கூட, வாழ்விலே பலருக்கு பல நேரத்திலே துணிவு என்பது இல்லாது கோழையாக மாறிப்போய், நான் இதே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றேனே என்கின்ற ஒரு குற்ற உணர்வை அது தந்து மனிதனை சாகடிக்க செய்கின்றது. அதுபோல உடல் அளவிலே நோயுற்று தளர்ச்சி அடைகின்ற பொழுது, நான் என்ன பாவம் யாருக்கு செய்தேன், ஏன் என்னை கடவுள் இப்படி சோதிக்கின்றார் என்று சொல்லி வாழ்க்கையை முடித்துக் கொள்ள தீர்மானிப்போரும் உண்டு. உள்ளத்தளவிலே இன்றைக்கு பலவிதமான நெருக்கடிகள் இருப்பதனால் மனச்சோர்வு ஏற்பட்டு தங்களை மாய்த்துக் கொள்ள எத்தனிப்போரும் இந்த உலகிலே உண்டு என்பதுதான் உண்மை. ஆனால் உடலிலோ உள்ளத்திலோ ஆன்மாவிலோ எத்தகைய தளர்ச்சிகள் ஏற்பட்டாலும்,
நாம் எல்லாருமே ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றவர்கள். எனவே அந்த ஆவியானவர் அன்றைக்கு பேதுருவுக்கு தந்த அந்த துணிவை இன்றைக்கு நமக்கும் தருகின்றார் என்கின்ற அந்த மன தைரியத்தை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு அந்த மன தைரியத்தை பெற்றவர்களாக மண்ணுலகிலே நாம் வாழ முன்வருகின்ற பொழுது வாழ்வு நமக்கு நலம் ஆகும் என்பதுதான் உண்மையும் கூட. எல்லாம் கடந்து போகும், நிலையான வாழ்வு, நித்திய வாழ்வு எனக்கு மறு உலகிலே உண்டு என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்றவர்களாக இந்த மண்ணுலகிலே ஆவியானவருடைய அருளால் நாம் ஒவ்வொருவருமே மிக தைரியமான ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல இந்த நாளிலே வரம் கேட்போம். ஆண்டவர் தாமே தாம் வாக்களித்த அந்த ஆவியை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.